அன்பின் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இனிய 70வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சும்மா கிடைக்கவில்லை இந்த சுதந்திரம். உலக வரலாற்றிலேயே இந்திய சுதந்திர வரலாற்று போல வீரமும் விவேகமும் அதுபோல தியாகங்களையும் நாம் நிறைய சரித்திரத்தில் பார்த்து தெரிந்து கொண்டிருப்போம். அந்த வகையில் இந்த சுதந்திரத்தை அமைதியாக கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமாக கருதிய மகாத்மாஜியாக இருந்தாலும் சரி, அதுபோன்றவே இதை அவருக்கு எதிராக இந்த போராட்டத்தை இந்தியாவில் யாரும், அதாவது எந்த வெள்ளையனும் இந்தியாவில் உயிரோடு இனி இருக்க முடியாது என்கிற அளவிலே பாலகங்காதர திலகர் அவர்களுடைய தலைமையில் செயல்பட்டு இந்தியா முழுவதுமே இருந்த தீவிரவாத சுதந்திர போராட்ட வீரர்களும் சரி, இந்த தியாகத்தின் மொத்த விஷயமாக நாம் எடுத்துக்கொள்வது என்ன, என்னை கவர்ந்த தலைவர் என்கிற வகையிலே நெல்லை வாஞ்சிநாதன் அவர்களை எடுத்துக்கொள்கிறேன். நண்பர்களே, வாஞ்சிநாதன் என்பவர் யார் என்று நாம் எடுத்துக்கொள்வதற்கு முன்னால், அவர் எதற்காக அந்த சுதந்திர போராட்டத்தில் எப்படி தன்னை மாய்த்து கொண்டார் என்கிற வீர வரலாற்றினை பார்க்கும்போது உணர்ச்சி மேலிடுகிறது. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாருடைய உன்னத முயற்சியில் சுதேசி கப்பல் இயக்கம், சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு சுப்பிரமணிய சிவாவும் இவரும் மற்றவர்களும் சேர்ந்து ஆரம்பித்த அந்த கம்பெனி மிக அமோகமாக நடைபெற்று பல்வேறு வணிக நடவடிக்கைகளில் வணிக ஆர்டர்களை பெற்று சிறப்பாக செயல்பட்டது. இந்தியாவிற்குள் வந்த வெள்ளையர்கள் கொள்ளையர்களாக மாறி இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆட்சி நடத்துவதைக் கண்டு வீறிட்ட சிதம்பரனாரும் மற்றும் சகாக்களும் கப்பல் கம்பெனியை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று அப்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய துணை கலெக்டர் ஆக இருந்த ஆஷ் என்பவர் செயல்பட்டு வவுசியை எடுத்து குற்றஞ்சாட்டி பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டு, கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டு, கோயவை சிறையில் அடைக்கப்பட்டு செக்களுக்க வைத்து, அவர் திரும்பி ஜெயிலிலிருந்து வரும்போது இந்த ஆங்கில ஒரு கம்பெனிக்கே அந்த கப்பலை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த திட்டத்தை நிர்மூலமாக்கினார். மிகப்பெரும் வழக்கறிஞராக, சமூக சேவகராக, தொழிற்சங்க தலைவராக, இந்திய தேசிய போராட்டத்தை முன்னெடுக்கும் தலைவராக இருந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வெளியே வரும்போது நெருக்கடியாக இருக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த சுதந்திர போராட்டம் என்பது இந்தியாவினுடைய பல்வேறு தலைவர்களின் வழிநடத்தலின் கீழான ஒரு கூட்டு முயற்சி. மகாத்மாஜியை பொறுத்தளவில் அவர் வந்து உண்ணாவிரதம், நடைப்பயணம், அமைதி போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார். பல்வேறு இந்தியர்கள் அந்த போராட்டத்தின் வழியாக, அதாவது காந்தியடிகள் வந்து சுதேசி பொருட்களை மட்டும் பயன்படுத்தி அந்நிய பொருட்களை பரிஷ்கரி என்கிற போது, அந்நிய பொருட்களை நாட்டுக்குள் வராமல் விடுவதற்காக தீவிரவாத இயக்கங்கள் சேர்ந்து பல்வேறு விஷயங்களை செய்யும். அதாவது அமைதியாக ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் போது அதன் பின்னால் தீவிரவாத செயல்கள் படு பயங்கரமாக இருந்து கொண்டிருந்தது. எந்த வெள்ளைக்காரனும் உயிருக்கு உத்தரவாதம் என்கிற நிலையினை இல்லை என்கிற நிலையினை பாலகங்காதர திலகர் அவர்கள் தலைமையிலான ஒரு அணி செய்து வந்தது. அதுபோன்றே இந்த வ.உ. சிதம்பரனுடைய கைது, கொடுமைப்படுத்தல், கப்பல் கம்பெனி கபலீகரம் ஆகிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய ஹீரோ வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஒரு உருவை கொடுத்தது. இந்த ஆங்கிலேயரை அடித்து விரட்ட வேண்டும், இதற்கு காரணமான ஆஸ்துறையை ஒரு போடு போட வேண்டும் என்று நினைத்தார். இதன் விளைவே அவரை பற்றி குறிப்பிடுமானால், இவர் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் பிறந்த ஒரு ஐயர் குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய இளமை வயது முதல் இவர் வந்து பல்வேறு சுதந்திர தாகத்தோடு வளர்ந்த இவர் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு அரசு வேலையில் இருந்தவர். அடிக்கடி பாண்டிச்சேரி, அந்த சமயத்தில் பாண்டிச்சேரி என்கிற மாகாணம் வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்ததனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சில சப்போர்ட்டுகளை அங்கு செய்தார்கள் அந்த பிரெஞ்சு அரசாங்கம். எனவே அங்கே வ.உ. ஐயர் வீட்டில் சுப்பிரமணிய சிவா, பாரதியார் ஆகியோரோடு தொடர்பில் கொண்டு சுதந்திர தாகத்தை வளர்த்து கொண்ட இவர், இந்த கப்பல் கம்பெனி விஷயத்திலே நம்முடைய வ.உ. அவர்கள் துன்புறுத்தப்பட்ட விஷயத்திலே முடிவெடுத்து இந்த கலெக்டர் ஆஷ் என்பவரை போட்டுத் தொள்வதற்காக நண்பர்களோடு செங்கோட்டையில் ஆலோசனையில் இறங்கி நான்கு நண்பர்கள் எல்லாம் ஆலோசித்து இவரை கலெக்டரை போட்டுத் தொள்வதற்கான ஒரு விஷயத்தை செய்தார்கள். அப்போது இதெல்லாம் அறியாத ஆஸ்துரை திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக இருந்தார். அவருடைய குழந்தைகளெல்லாம் கொடைக்கானலில் படித்து கொண்டிருந்தது. கொடைக்கானலில் இருந்த
பிள்ளைகளை பார்ப்பதற்காக இவர் இவரது மனதையும் முதல் வகுப்பு பெட்டியிலே ஏறி அமர்ந்து சொகுசு பெட்டியிலே ஏறி அமர்ந்து கொண்டு திருநெல்வேலியை தாண்டி மணியாச்சி சந்திப்பை வாஞ்சிநாதன் முன்னே தோன்றி துப்பாக்கியை எடுத்து நேரடியாக ஹலோ மிஸ்டர் ரேஷ் என்று சத்தம் விடுகிறார். ரேஷ் திரும்பி பார்க்கும்போது நெத்தி போட்டில் ஒரே அடி டுமேல் அவுட்டு, ஆள உடனடியாக அவுட்டு. உடனடியாக இவரும் நேரடியாக சென்று அதில் உள்ள பாத்ரூமில் போய் நுழைகிறார். சற்றே சுதாரித்து பார்க்கிறார், அது பெண்கள் பாத்ரூம். உடனடியாக மாறி ஆண்கள் பாத்ரூமுக்குள்ளே வந்து தலையில் சுட்டு கொண்டு அதே துப்பாக்கியால் தன்னையும் சுட்டு கொண்டு இன்னுயிரை மாய்ந்தார். இப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தொடர்ச்சி வீரர்களுடைய வீர வரலாறை இன்று நினைவுபடுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். ஏனென்று கேட்டால் நம்ம கூட அப்படிதான். நம்ம கூட்டத்திற்குள், அதாவது நம்முடைய சங்க கூட்டத்திற்குள் ஒருவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அடுத்தவன் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. மாபெரும் சுதந்திர போராட்டத்தில் யாரையோ ஒருவர் துன்பப்பட்டதுக்காக துன்பப்படுத்தியவனை பலகாலம் பொறுத்திருந்து அதே ஊரில் போட்டு தள்ளுடைய வீரனை பெற்ற இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு போல தான் நம்முடைய கேபிள் டிவி சங்க வரலாறுகளும். நம்மில் ஒருவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவனுக்கு தானே பிரச்சனை என்று பார்த்துவிட்டு சென்ற காலம் போய் இன்றைக்கு காக்கா கூட்டமாக கூடி பகிர்ந்துண்ணும் நிலையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னொரு சுதந்திர போருக்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆம், இந்த கேபிள் டிவி தொழிலை நம்முடைய சந்ததியிற்கு கடத்தும் ஒரு சுதந்திர போராட்டத்தில் பல்வேறு சிக்கல்கள் நிறைந்திருந்தால் கூட இதனால் ஏற்படக்கூடிய தலைவர்களோ தொண்டர்களோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்து வாஞ்சிநாதனை முன்னிலைப்படுத்தி கொண்டு அதற்காக தீவிரமாக துப்பாக்கி எடுத்து சொல்வதற்கு இல்லை, ஆயுதங்கள் பல இருக்கிறது. அந்த நம்மோடு தலைமையோடு இணைந்து அனைவரும் பணியாற்றி இந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வோம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். ஜெய்ஹிந்த்.